ஹை. நான் இப்போ ரீசெண்டாக என்னோட ஃபேஸ்புக் டைம்லைனை வந்து சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போல திடீர்னு தெர் வாஸ் ஒன் வேர்ட் தட் ஆக்சுவலி காட் மை அட்டென்ஷன். என்ன அந்த பேருன்னு பார்த்தீங்கன்னா bewakoof.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். bewakoof அப்படின்னா ஹிந்தியில் வந்து முட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் இதெல்லாம் ஒரு கம்பெனி பேராக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா நிறையா டிஷர்ட் கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நிறைய டிஷர்ட் ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இல்லை பிரிண்டட் டீஸ் ப்ரிடாமினாக அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ மார்வல் சீரீஸ்லாம் வேறு நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்க்க ஆரம்பித்தேன். நான் முன்னாடிலாம் ரொம்ப பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஒரு கேப்டன் அமெரிக்கா, அயன் மேனு, தார் இந்த மாதிரியான பிரிண்டட் டீஸ்லாம் இருந்தோன்னே லைக் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன தான் வச்சுருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் கலெக்ஷன்ஸ் நிஜமாகவே நிறையா நல்லா வச்சுருக்காங்க. இது ஒன்றும் அவங்க ஸ்பான்சர் பண்ணி இருக்கிற வீடியோ கிடையாது. லைக் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். லைக் இது வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணுறேன் அது அந்த வெப்சைட்டில். அண்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு டிஷர்ட் மட்டும் நான் வாங்கியிருக்கேன் இப்போது. அந்த ஷிப்மெண்ட் நல்லா, ஐ மீன் அந்த அதோட குவாலிட்டி ஆஃப் த டிஷர்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ ப்ராப்ளி நான் அந்த ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ போய் அந்த வெப்சைட் போய் பார்த்தேன். நான் பெருசாக கேள்விப்படாதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அதனால் எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கையும் இல்லை. லைக் அப்படியே ஆன்லைன்லேயே பே பண்ணி வாங்கிடலாம், ஒரு மூணு டிஷர்ட் வாங்கலான் இருந்தேன். மூணு டிஷர்ட்டையும் பே பண்ணி வாங்கிடலாம் அப்படின்ட்டு தைரியம் எனக்கு வரல. பெரிய அமௌண்ட் கிடையாது. லைக் இன்னொரு ஒரு டிஷர்ட் 300 ரூபா. இப்போது இருக்கிற விலைவாசியில் கன்சிடர் பண்ணும் போல லைக் 300 ரூபான்றது ஒரு அளவுக்கு நாமினல் ப்ரைஸ் தான். ஸோ அந்த ப்ரைஸுக்கு குவாலிட்டி ஆஃப் த இதுவும் நல்லாவே இருந்தது டிஷர்ட்டும். அண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து நான் நம்பவே இல்லை முதல்ல. இவங்க ஏதாவது ஏதாவது ஃப்ராடுலண்ட்டாக இருக்குமோ, கம்பெனி பேரே முட்டாள்னு வச்சுருக்காங்க, கடைசி நம்மளை முட்டாளாக்கிற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சிஓடியிலே போட்டேன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆர்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் நான் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ் போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாமே பேசினா தான் தெரியுது லைக் அது ரொம்ப நாளாக இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாகவே அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அப்போ தான் லைக் அப்பாடா நம்ம எதுவும் நம்ம காசு வந்து கம்மி, நம்ம டிஷர்ட் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்போ தான். அண்ட் வந்தது லைக் இட் டுக் மீ லைக் 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க டெலிவர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிஷர்ட்டையும். ஸோ ஃபஸ்ட்டு டிஷர்ட் ஒன்று கிடச்சிருக்கேன் எனக்கு. நான் அந்த டிஷர்ட்டோட அன்பேக்கிங் அண்ட் அதோட குவாலிட்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ ப்ராப்ளி நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் அந்த வெப்சைட் போய் பாருங்கள், பார்த்து ஆர்டர் பண்ணணும் தாராளமாக பண்ணுங்கள். அண்ட் 300 ருபீஸ் அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அந்த டிஷர்ட்டோட குவாலிட்டி ஐ திங்க் இட்ஸ் குட் இனஃப். லைக் ரொம்ப ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது. அண்ட் வாங்க நம்ம இப்போ அன்பேக்கிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் bewakoof.com. இதுலேருந்து நான் ஆர்டர் பண்ண டிஷர்ட் வந்த பேக்கேஜ். இது இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நல்லா எல்லோ கலர், இதுதான் ப்ரிடாமினாக எல்லா பேக்கிங்குமே இந்த மாதிரியான பேக்கிங்கில் தான் வருது மீன் எல்லா டிஷர்ட்ஸுமே. ஸோ இது ஒரு அட்டையில் செஞ்ச ஆன்வலப் மாதிரி, அதை ஃபுல்லாக லேமினேட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் வருது. பெரிய பயங்கரமான பேக்கிங் அப்படின்னா அதுவும் இல்லை, அட் த சேம் டைம் ரொம்ப மோசமான பேக்கிங்கும் கிடையாது. ஸோ நார்மல் ஆன்வலப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள டிஷர்ட் இருக்கும். அண்ட் அந்த டிஷர்ட்டோட ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. லைக் இப்போ எனக்கு இந்த பேக்கேஜோடு வந்தது வந்து ஒரு நோட் புக், குட்டி நோட் புக் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜோடையுமே வந்துட்டு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு கிடைச்சது நோட் புக். அண்ட் அப்படியே அந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இந்த டிசைன் ஸ்பெசிஃபிக்காக ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் என்கிட்ட ஒரு ராயல் என்ஃபீல்டு இருக்குது. ஸோ ப்ராப்ளி டிஷர்ட்டில் வந்து அந்த ராயல் என்ஃபீல்டோட டிசைனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் ரெட் கலர் டிஷர்ட்டும் என்கிட்ட இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. இது காட்டன், 300 ருபீஸ்க்கு வர்த்து. சைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது. பர்ஃபெக்ட் ஃபிட்டுன்னு சொல்லுவேன், ஏன்னா ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, கரெக்டாக இருக்க வேண்டிய லூஸ் இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது இந்த டிஷர்ட். அதே மாதிரி 300 ருபீஸ் கண்டிப்பாக வர்த்துங்க, நம்பி ஆர்டர் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஸோ ஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது.